இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள நீங்கள் ஹீரோக்கு போனால் ஃப்ரீயா கன் ஸ்கின்னு, லெஜெண்ட்ரி கன் ஸ்கின்னு ஃப்ரீயா எமோட்டு, ஸோ இதெல்லாம் கொடுப்பானுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து நம்ப முடியுதா? ஓகே, ஸோ இல்லை இல்லை. ஸோ ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடிய 2024 இப்போ வரக்கூடிய புது வருஷத்துலேருந்து நீங்கள் போகிற ஒவ்வொரு ஹீரோய்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ப ரிவார்ட்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்பவே லெஜெண்ட்ரியான ரிவார்ட்ஸ் தான், ஆன ரிவார்ட்ஸ் தான். ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல வரக்கூடிய கொலாபரேஷன் நருட்டோ டிராகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ செட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க, ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஏறு லைக் போட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த கேமை பற்றி நம்ம ஒரு 2 நாளாக வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க, ஒரு வீடியோ வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதை நீங்களே வந்து பாருங்க. நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப்ல நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் தான் வந்து கொடுப்பேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஏகப்பட்டது அங்கே தாங்க வந்து வரும். ஓகே, சரி, இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்களேன், எடிட்டிங்லாம் கிடையாதுங்க, ரியல் வீடியோ தான். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாக்கா பேட்டில் ராயல் டவுன்லோட் ஆன் 26 ஜனவரி 2026 அன்றைக்கி நீங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் தான் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இல்லைங்க, 26 அன்னைக்கு தாங்க நம்ம கேம் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இன்னும் அஃபிஷியலாக மட்டும்தான் வந்து சொல்லலை. ஓகே, ஸோ அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க அப்படின்னா சும்மா வேற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஜனவரி 14-15 போல வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ ஆனால் கேம் வந்து வரப்போது 26 தான் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஓகே, சரி, ஸோ இது வந்து தெரிஞ்சுங்க. இது ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றியான ஒரு அப்டேட். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா OB43. ஓகே, ஸோ OB43 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24 வந்து வரப்போது. ஓகே, ஸோ ஜனவரி 24 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா OB43 அப்டேட் பேட்ச் அப்டேட் வந்து இருக்க போது. அந்த அப்டேட் வந்த உடனே தான் நம்ம கேம் வந்து வரும். ஓகே, ஸோ அப்படி கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அந்த தலை கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலை சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து வருங்க. ஓகே, ஸோ ஹெலிகாப்டர் ஷாட் எமோட்டு, அப்புறம் தலை ஏசிடி கன் ஸ்கின், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டம். ஓகே, ஸோ அந்த ஒரு கொலாபரேஷனில் என்னென்ன வருமோ அது எல்லாமே வந்து வரும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் தலை கொலாபரேஷனில் என்னென்ன வரப்போது, எந்தெந்த கன் ஸ்கின், என்னென்ன எமோட்டு, எது வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லைட்டாக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஞாபகப்படுத்துறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து வரும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொலாபரேஷன் OB43 அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டதுங்க, பயங்கரமான பெரிய பெரிய கொலாபரேஷன்லாம் வந்து வரப்போது. ஸோ அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ஒரு சர்வே வந்து நடத்திருக்காங்க, கர்ணாகாரன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே வந்து நடத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமானது வந்துருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அனிமி கார்ட்டூன் நிறைய கொடுத்து வச்சிருக்கான். வாங்க, நானும் இன்னும் வந்து பார்க்கல. ஓகே, ஸோ அந்த வீடியோ மட்டும் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு, நான் உங்களோட சேர்ந்தே வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா வந்து தெரியாதுப்பா. ஓகே, ஸோ எனக்கு தெரியல அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே வந்து கமலில் கவர் பண்ணுங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா, எனக்கு நிறைய வந்து தெரியாது. ஸோ இது என்னப்பா, இது பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால் தானே. ஓகே, ஸோ இந்த ஒரு டிராகன் பால் கொலாபரேஷன் என்னடா அது, இந்த பாம்பெல்லாம் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால் தான் வந்து நினைக்கிறேன், அதான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்கள் வந்து சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னப்பா அது, ஏ இது வந்து ஒன் பீஸுங்க, என்னோட ஃபேவரட் அனிமி நடுவில் இருக்கான. ஸோ அவன் வந்து இந்த மைக்கிடி லூஃபிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வாழை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக சண்டை போடுவான். ஸோ இது வந்து ஒரு கடல் கொள்ளை, நம்ம கடல் கொள்ளை தான் ஒன் பீஸ் அப்படின்ற ஒரு பொக்கிஸ் இதை தேடி வந்து போவாங்க. ஓகே, ஸோ செம்மையாக இருக்கும் இந்த அனிமியை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நரோட்டோ தானே, ஆமாங்க நரோட்டோ உங்களோட ஃபேவரட், நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் அனிமினே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதையுமே ஆப்ஷனில் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நரோட்டோ வந்திருக்கான். ஸோ இவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு எனக்கு வந்து தெரியலப்போ. ஓகே, ஸோ நான் வந்து இதை பார்க்கல, பார்க்கணும் டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து பார்த்துருவேன். ஓகே, ஸோ இது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போக்கிமான். ஓகே, ஸோ போக்கிமான் தானே, ஆமாங்க. ஸோ அதுதான், ஸோ இந்த ஒரு கார்ட்டூனே வந்து விட்டு வைக்கலையா? ஸோ இது வந்து கார்ட்டூன் தானே, கார்ட்டூனே தான். ஸோ இதுவுமே ஆப்ஷனில் வந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த கொலாபரேஷன் நெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கர்ணாகாரன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சர்வரில் கேட்டானுங்களா, நம்ம சர்வரில் இந்த சர்வே நடத்துறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல, ஆனால் அதர் சர்வர்ஸில் இந்த சர்வே வந்து நடத்திருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ என்னையை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ஜிக்கு டிராகன் பால் இப்போ தான் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னு வந்து தெரியலப்போ. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வந்து சொல்லுங்க, அப்படியே வந்து பேசிட்டு இருக்கேன். எங்க விட்ட அந்த பப்ஜிக்கு இப்போ தான் டிராகன் பால் கொலாபரேஷன் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால்லாம் வந்து தேவை இல்லை. ஓகே, ஸோ நருட்டோ மட்டும் வந்துச்சு அப்படின்னா கேம் எங்கேயோ போயிடும். ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம கேம் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை பேர் நீங்களே வந்து கவுண்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கீழே கமெண்ட்ல கவுண்ட் பண்ணுங்க. அப்போ எத்தனை பேர் என்னென்ன கவுண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
என்னைய பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பீஸ் அண்ட் நரோட்டங்க ஓகே இது ரெண்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அதெல்லாம் வந்தா சும்மா மரண மாசா இருக்கும், சரிட்டு பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு இதெல்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமின்னு நினைக்கிறேன், அனிமி பாக்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும் இதெல்லாம் என்ன பாதி என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா பையனும் இருக்கா பொண்ணு இருக்கு அக்கா அழகா இருக்கே அக்கா முக்கா அக்காவுக்கு பாருங்க பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கையெல்லாம் வந்து வந்துருக்கு, சும்மா சூப்பரா இருக்கு, வாழ் வந்து இருக்கு. ஸோ என்னென்னமோ வந்து பண்றாங்க ஓகே. ஸோ இது நடாது இவன் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா கொடைய கையில வச்சிருக்கான் அது என்ன அது பெண் குயின் மாதிரி இருக்கு என்னென்னமோ இருக்குப்பா நிறைய இருக்கு ஓகே. ஸோ நம்ம தான் வந்து பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன அது P5 பர்சனல் ராயல் இது ஏதாச்சும் அனிமி இல்லைனா காட்டுனா இருக்கும் போல ஓகே. ஸோ நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு என்னென்னமோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே. ஸோ குறை வித்தியெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ இது நடா அது பெண்டன் ஆகா இங்கிட்டு பாருங்க அக்கா விட்டு ரைட்ல பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டன் மாதிரி இருக்கு ஓகே. ஸோ பெண்டன் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஆனால் இது வந்து பெண்டன் இல்லை போலப்பா ஓகே. ஸோ இது வேற என்னமோ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமி அதுக்கப்புறம் என்னமோ மந்திர கோலஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஓகே. ஸோ ஒரு நாலு ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நறுக்குன்னு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன எதுவுமே வந்து தெரியல கேமுக்குள்ளே இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்க இப்போ நான் காமிச்சதுல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கொலாபரேஷன் வந்து வரப்போது ஓகே. ஸோ OB43 அப்படியே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காமிச்சு இல்லையா. ஸோ அதுல இருந்து தான் கொலாபரேஷன்லாம் வந்து வருங்க. பார்த்தீங்க நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நரோட்டோ வந்து வரும் ஓகே. ஸோ கரீனா கானுக்கு வந்து தெரியும் நரோட்டோ அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய அனிமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட மட்டும் கொலாபரேட் பண்ணானுங்க அப்படின்னா அவங்களோட கேமும் வேற லெவலுக்கு போவோம். பயங்கரமாக காசு பார்ப்பானுங்க அவனுங்க காசை வந்து பார்ப்பானுங்க நம்ம நரோட்டோ வந்து பார்ப்போம் ஓகே. ஸோ அதுவே நமக்கு வந்து போதும் சரிட்டு இதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரக்கூடிய கொலாபரேஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் அடுத்த வருஷம் 2024 நீங்கள் ஹீரோக்கு போனாலே ரிவார்ட்ஸ் தான் ஓகே. ஸோ அது என்ன அப்புறம் சொல்கிறீங்க இது வந்து உண்மையாக அப்புறம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% பா ஓகே. ஸோ நீங்கள் பார்க்க தானே போறீங்க இன்னும் 1 மந்த் தான் ஜனவரி வந்து வந்துடும். ஸோ ஜனவரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி நம்ம கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 37 இன்டர்ஃபேஸ். இதில் ரைட் சைடில் மேலே வந்து பாருங்களேன் ஹீரோயிக் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கா. ஆமாம் நீங்கள் ஹீரோக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து காட்டும். இதே மாதிரி இப்படி காட்டுது இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை இந்த வருஷத்தில் ஓகே 2024 பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை ஹீரோக்கு போயிருக்கீங்க அப்படின்ற வந்து காட்டும் ஓகே. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. லெஜெண்டரி ரிவார்ட்ஸ்ங்க நீங்கள் எத்தனை தடவை ஹீரோக்கு போறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே. சரி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸை வந்து பார்த்தலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே. ஸோ 2024 CSRBR ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் ஒரு 4 தடவை ஹீரோக்கு போனீங்க அப்படின்னா ஓகே. ஸோ 4 times ஓகே. ஸோ 4 தடவை நீங்கள் ஹீரோக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனண்டாக பேராஷூட் வந்து கொடுத்துருவாங்க ஓகே. ஸோ இந்த ஒரு பேராஷூட் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேற மாதிரி வெறித்தனமாக வந்துருக்கு. ஸோ இது வந்து நார்மல் பேராஷூட் வந்து கிடையாதுங்க. ஸோ கழுகு மாதிரி ஓகே. ஸோ கழுகு மாதிரி ஒரு செம்மையான டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக டிஃப்ரெண்டாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓசிலே வந்து கொடுக்க போகிறாங்க 4 தடவை ஹீரோக்கு போனாலே வந்து போதும் ஓகே. ஸோ இது 4 தடவையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து பாருங்க. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த CSRBR அதில் நீங்கள் எதில் வேணாலும் ஓகே. ஸோ ஒரு 2 times நீங்கள் ஹீரோக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டை பர்மனண்டாக வந்து கொடுத்துருவாங்க ஓகே. ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து பாருங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டே என்னை பாரா அப்படின்ற மாதிரி ஒரு எமௌண்ட் கண்ணில் அப்படியே வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பா தலைவர் ஓகே. சரி இந்த ஒரு எமௌண்ட் வந்து பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு லெஜெண்டரி ரிவார்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா UMP தாங்க ஓகே. ஸோ UMP வேற மாதிரி இருக்குங்க சும்மா மாசா வந்திருக்கு ஓகே. ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனால் ஈவோ கன்னா அப்படின்ற மாதிரி தான் நினைக்க வந்து தோணுது ஓகே. ஸோ UMP பாருங்களேன். ஸோ இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் மைனஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இல்லைனாலும் பட் பரவாயில்லங்க கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கு ஓகே. ஸோ செம்மையாக வந்திருக்கு MP5 மாதிரி அப்பப்போ வந்து தெரியுது ஓகே. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாயை பிறந்துட்டு கழுகு தாங்க எஃபெக்ட் எல்லாம் சும்மா தாறு மாறாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு ஓகே. ஸோ இதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 times ஓகே. ஸோ BR இல்லைனா CSR ஓகே. சார் எதில் வேணாலும் ஒரு 6 times பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோக்கு வந்து போயிருக்கணும். அதாவது 2024 வருஷத்தில் ஒரு 6 தடவை ஹீரோக்கு நீங்கள் வந்து போயிருக்கணும் ஓகே. ஸோ அப்படி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு ஓகே. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டாப் பண்ண வேணாம் உனக்கு திறம இருந்தா ஓகே. ஸோ உனக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீ ஹீரோக்கு போயிட்டு ரிவார்ட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் கர்ணாக்காரன் வந்து செட் பண்ணிருக்கான் ஓகே. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு நீ காசு கொடுத்தா தான் ஸ்கின் தருவேன் டாப் பண்ணா தான் எமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பல இப்படி விட்டானுங்க அப்படின்னா செம்மையாகவும் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகே. ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட்டு சரி ரேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க இதெல்லாம் 2024 வந்து நடக்க போகுது. 2024 எங்கேயோ கிடையாது இன்னும் ஒரு 15 நாள் தான் வந்துருக்கு. ஸோ ரெடியாக இருங்க ரேங்க் புஷ் பண்ண ஓகே. சரி ரேட்டு. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரிங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பை.